Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு மைதா இல்லாம ஒயிட் சுகர் இல்லாம எக்லஸ் டேட்ஸ் வால்நட் கேக் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு செஞ்சு காமிக்கலாம் இருக்கேன். இது வந்து டக்கன பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக். கிட்ஸ் வந்து டக்கன நம்ம கிட்ட கேக்குறாங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. திடீர்னு வந்து கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படினு சொல்றாங்க அப்படினா கரெகட்டான மெஷர்மென்ட்ட நம்ம பவுல் அரேஞ்ச் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டு ஈஸியா குயிக்கா வந்து இந்த கேக் ரெசிபி வந்து நம்ம சூப்பரா செஞ்சிரலாம். இந்த கேக் ரெசிபி இந்த எக்லஸ் டேட்ஸ் வால்நட் கேக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நம்ம இந்த வீடியோல போய் பார்க்கலாம். ग्राम डेट्स வந்து சின்ன சின்னதா வந்து இந்த மாதிரி chop பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல வந்து ரொம்ப சூடான பாலை வந்து 1/2 hour வந்து ஊற வைக்கணும். 1/2 hour வந்து டேட்ஸ் வந்து பாலல நல்லா ஊறட்டும். அதுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப்ங்கறத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பால் விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலல வந்து நம்ம பிரவுன் sugar சேர்க்கலாம். இத நல்லா mix பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவுல வந்து நான் பேக்கிங் பவுடர் சேர்க்கறேன். பேக்கிங் சோடா உப்பு சேர்க்கறேன். இப்போ இத எல்லாத்தையும் வந்து நம்ம mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இந்த வெட் ஐட்டम्सல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கோதுமை மாவு போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இதல நம்ம வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோக் பண்ணி வச்ச டேட்ஸையும் பாலையும் இதல விட்டுறலாம். இப்போ இத எல்லாத்தையும் வந்து நல்லா mix பண்ணிடலாம். இது கூட நம்ம வந்து சின்னதா chop பண்ணி வச்ச walnut add பண்ணிக்கலாம். இத நல்லா வந்து நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ நம்ம batter ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட 2 inch bread pan இருக்கறனால நான் 2 times bake பண்ணி எடுத்துக்க போறேன். இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தட்டியாச்சு. இதுக்கு மேல நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச வால்நட்ஸ் வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்றேன். ஓவனை 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனை வந்து 180 டிகிரி டெம்பரேச்சர்ல செட் பண்ணிட்டு டைம் வந்து 45 மினிட்ஸ் வெச்சுக்கோங்க. 45 मिनट्स के அப்புறம் நம்ம கேக் எப்படி வருதுங்கறத பார்க்கலாம். டேட்ஸ் வால்நட் கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டூத்பிக் ஸ்டிக் வச்சு நான் செக் பண்ணிட்டேன். நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நான் நல்லா ஆற விட்டுட்டேன். ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்தணும். இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க.
फ्री பண்ணியாச்சு இப்போ என்னோட ஹப்பி தான் வந்து இந்த கேக்க வந்து ஸ்லைஸ் பண்ண போறாங்க डेट्स एंड वॉलनट केक सुपरा नम्मा वंदे स्लाइस पनीटों ना क्लोज अप ला उंगलुक्कु ओरु पिक्चर कामिक्किरेन எவ்வளவு குயிக்கா நம்ம டேட்ஸ் வாலட் கேக் பண்ணிட்டோம் நீங்க பாத்துるீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா ஹெல்தியான ஸ்நாக் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணியாச்சு என்கிட்ட இருந்த 2 இன்ச் பிரெட் பான்ல நான் வந்து இன்னைக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து பிரெட் பான்லயும் பேக் பண்ணிக்கலாம் நீங்க உங்ககிட்ட வந்து கேக் மோல்ட் இருந்தாலும் அதுலயே நீங்க வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பண்ணிருக்க மெஷர்மென்ட் வந்து 1 டைம் பேக்கிங்க்கு 4 இன்ச் பிரெட் பான் வந்து கரெக்ட்டா இருக்கும் என்கிட்ட வந்து 2 இன்ச் பிரெட் பான் இருந்தனால நான் 2 டைம்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வந்து என்ன ரெசிபி போஸ்ட் பண்ண போறே அப்படிங்கறது உங்களுக்கு ஈஸியா தெரிய வரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் பை